வணக்கம். அனைவருக்கும் இனிய உலக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உலக தொழிலாளர் தினமான இந்த மே தினத்தில் அதன் வரலாறு மற்றும் முக்கியத்துவம், அதை முதன் முதலில் யார் அறிமுகப்படுத்தியது உள்ளிட்ட வரலாற்று உண்மைகளை இந்த கட்டுரைத்தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். சில நாட்களுக்கு முன்பு தமிழக சட்டமன்றத்தில் 12 மணி நேர வேலை நேர மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட போது தமிழகமே எதிர்த்து நின்றது. அதற்கும் இந்த மே தினத்துக்கு முக்கியமான தொடர்பு ஒன்று உள்ளது. ஆம், தொழிலாளர்கள் 16 மணி நேரத்திற்கும் மேலாக முதலாளிகளால் சுரண்டப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. அதை எதிர்த்து பல ஆண்டுகள் போராடி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உயிர் தியாகம் செய்து 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்று கொண்டு வந்ததன் அடையாளம்தான் இந்த மே தினம். அதுவும் தமிழகத்திற்கும் மே தினத்திற்கும் முக்கியமான பந்தம் ஒன்றும் உள்ளது. அதன் வரலாறு மற்றும் முக்கிய அம்சங்களை இந்த கட்டுரை தொகுப்பில் காணலாம். 1880 காலகட்டத்தில் உலகம் முழுவதும் 16 முதல் 18 மணி நேரங்கள் வரை தொழிலாளர்கள் கட்டாய பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நல்ல உறக்கம், நல்ல உணவு, நல்ல உறைவிடம் என்பதெல்லாம் பணக்கார வர்க்கத்திற்கு சொந்தமானதாக மட்டுமே இருந்தது. இதை எதிர்த்து தொழிற்புரட்சி ஏற்பட்ட நாடுகளில் போராட்டங்கள் வெடித்தன. அதில் முக்கியமானது மே 3-4 சிக்காகோ நகரில் தொழிலாளர்கள் அமைப்பினர் நடத்திய போராட்டம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு 7 தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வர 1889 ஜூலை 14 உலக தொழிலாளர்களின் சர்வதேச கூட்டம் பாரிஸில் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் வர்க்கத்தின் கடவுளாக பார்க்கப்படும் கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். அதில் கார்ல் மார்க்ஸ் தான் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்ற கோஷத்தை முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்கவும் மே 1 உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் அறைகூவல் விடுத்தார். அதில் இருந்துதான் மே தினம் இந்த தினத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாடுகளும் படிப்படியாக இந்த தினத்தையே தொழிலாளர் தினமாக கொண்டாடவும் துவங்கினர். இந்தியாவில் முதன் முதலில் மே தினம் கொண்டாடப்பட்டது சமூக நீதி மன் என்று அழைக்கப்படும் நமது தமிழகத்தில்தான். பொது உடைமைவாதியான சிங்காரவேலர் தான் முதன் முதலில் சென்னை மெரினா கடற்கரையில் மே தின பொதுக்கூட்டத்தை நடத்தியவர். சென்னை திருவான்மியூரில் தான் இந்தியாவிலேயே முதன் முதலில் மே தின கொடி ஏற்றப்பட்டது. இப்போது புரிந்திருக்குமே, ஏன் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றும்போது தமிழ்நாடே ஒன்றிணைந்து எதிர்க்கிறது என்று. மே தினத்தின் உரிமை குரல்கள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரின் இரத்தத்திலும் ஊறி போயிருக்கிறது. உழைப்பின்றி இங்கு எதுவுமே மாறவில்லை. நெருப்பு கோலமாக இருந்த பூமி கூட தொடர்ந்து தன்னை குளிர்வித்துக் கொள்ள இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டியிருந்தது. அப்படியான வழியில் வந்த மனிதர்களும் இந்த நாகரிக நிலையை அடைய பெரும் உழைப்பை தியாகம் செய்தே இந்த நிலையை அடைந்துள்ளனர். என்னதான் தொழிலாளர் வர்க்கம் ஓடாய் தேய்ந்து மாடாய் உழைத்தாலும் அதன் பலன்கள் என்னவோ ஒரு சில முதலாளிகளை மட்டுமே சென்றடைகிறது. அதனாலேயே பல உரிமை போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் செய்ய வேண்டியுள்ளது. அப்படிப்பட்ட உழைப்பாளர்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தினம் ஆண்டுதோறும் மே 1 அன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனித குல விடுதலைக்கு கார்ல் மார்க்சின் 10 வாழ்க்கை தத்துவங்கள். மனிதர்கள் 16 மற்றும் அதற்கு அதிகமான நேரம் வேலை செய்து கொண்டிருந்த போது சிந்திக்க முடியாதவர்களாக, வேலை வேலை என அது சார்ந்து மட்டும் இயங்கும் இயந்திரங்களைப் போல அடிமையாக இருந்தனர். ஆனால் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு என்று இருந்தால் மட்டுமே அவர்கள் மனித வாழ்வு வாழ்வதற்கான அர்த்தம் என்று முன்வைத்தவர் கார்ல் மார்க்ஸ். அதையேதான் அறிவியல் ஆதாரங்களும் நிரூபிக்கின்றன. அன்றே கார்ல் மார்க்ஸ் இந்த கோரிக்கைகளை உருவாக்காமல் போயிருந்தால் இந்த உரிமைகளும் கிடைக்காமல் போயிருக்கலாம். மே தினத்தை துவங்கிய கார்ல் மார்க்ஸ் ஒரு சில உழைப்பாளர்களுக்கான தத்துவ வரிகளையும் விதைத்துவிட்டு சென்றுள்ளார். உலக தொழிலாளர்களே, ஒன்று சேருங்கள். நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர. முதலாளித்துவம் ஒருவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொண்டு, ஆனால் அது அவனுக்கு சொந்தமல்ல, அதை காசு கொடுத்து வாங்குபவனுக்கு சொந்தம். கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் தனக்காக மீன் வாங்கி கொள்ளும் அளவுக்கான காசு இவனுக்கு கிடைக்கும். முதலாளியிடம் சுரண்டப்படும் தொழிலாளி முடிவில் தனது கூலியை பணமாக பெற்றுக்கொண்டு உடனே முதலாளித்துவத்தின் பிற பகுதியினரான சொந்தக்காரர், கடைக்காரர், அடகுக்காரர் என பலரிடமும் சிக்கிக் கொள்கிறார். முதலாளித்துவம் தனக்கான சவக்குழியை தானே தேடிக்கொள்ளும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.